ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் அவர் டிஎன்பிசி ஸ்டடி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு கீழே ரன் ஆகிட்டு இருக்க ஒரு மாவட்ட நீதிமன்றத்திலேருந்து வேலைவாய்ப்பை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலாக இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வேலைக்கான சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, குறைந்தபட்சம் 19,500 அதிகபட்சம் 65,500 வரைக்கும் தருவாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான போஸ்ட் இருக்குது. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 9/9/2022. இதுக்கு அப்ளை பண்ணுறமே ரொம்ப ஈஸியானது தான். அது எல்லாமே வந்து நான் வீடியோக்குள்ளே ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். அது போக பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதை எப்படி ஃபில் பண்ணுறது எல்லாமே வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன். அதை ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க்கை தொட்டிங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் ஆகும். நீங்கள் வந்து அதை ஃபில் பண்ணி அனுப்பினாலே போதுமானதாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற ஜாப் நோட்டிஃபிகேஷனுடைய உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கோர்ட்லேருந்து வெளியாகிருக்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். எந்த கோர்ட்லேருந்து வந்திருக்குன்னு பார்த்தோம்னா, நாகப்பட்டினம் மாவட்டம் நீதித்துறையில் காலியாக உள்ள தட்டச்சர் மற்றும் சுருக்கழுத்து தட்டச்சர் நிலை 2 பதவிகளுக்கான விளம்பர அறிக்கை. அப்போ நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேருந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன போஸ்ட்னா, தட்டச்சர் மற்றும் சுருக்கழுத்து, டைப்ரைட்டிங் மற்றும் ஷார்ட்ஹேண்டுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து, நாகப்பட்டினம் மாவட்டம் நீதித்துறையில் தமிழ்நாடு நீதி அமைச்சு பணியில் காலியாக உள்ள கீழே பட்டியலிடப்பட்டுள்ள பதவிகளுக்கு தற்காலிக நியமனம் செய்யும் பொருட்டு தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அப்பதவிக்கு கீழ்கண்ட தகுதிகள் உடையவர்கள் உரிய சான்றிதழ்களின் ஜெராக்ஸ் நகல்கள் சுய சான்றொப்பத்துடன் மட்டும் இணைத்து தபால் மூலம் கீழே குறிப்பிட்ட உரிய படிவத்துடன் விண்ணப்பிக்கலாம். புகைப்படம் மற்றும் சான்றிதழ்களின் நகல்கள் எக்காரணம் கொண்டும் கெஜெட் பதிவுள்ள உத்தியோகஸ்தரிடம் சான்றொப்பம் பெறக்கூடாது. சான்றிதழ்களின் சரிபார்த்தலின் அடிப்படையில் தகுதி வாய்ந்த நபர்கள் இத்தேர்ந்தெடுக்கும் முறைக்கான அடுத்த கட்டத்தில் பங்கேற்க இந்நீதிமன்றம் இணையதள வலைதளத்தில் மீண்டும் அழைக்கப்படுவார்கள். அப்போது இது பார்த்திங்கன்னா ஒரு டெம்பரரி போஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போஸ்ட்டில் தான் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுபோக பார்த்திங்கன்னா இது வந்து நீங்கள் வந்து டிஜிட்டல் சைனிங் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் வாங்க போகிற சைன் வந்து டிஜிட்டல் சைனிங்காக இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆல்ரெடி நம்ம இருக்கிறதா அட்டஸ்டட், நம்ம மட்டும் அட்டஸ்டட் போட்டு அனுப்பினாலே போதுமானது. அதுக்கடுத்து செலக்ட் பண்ண கேண்டிடேட்ஸ் இல்லைன்னா இதுக்கு அடுத்தவான ஒரு ஏதாச்சும் ஜாப்ன்றதை பற்றின தகவல்கள் பார்த்திங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்கில் தான் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. நானுமே அந்த அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் பார்த்திங்கன்னா கீழே வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் வந்து அட்டாச் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ நீங்கள் வந்து அதை மட்டுமே போய் பார்த்தாலே போதுமானது. அதுபோக இந்த PDF லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் புரியாத பட்சத்துக்கு அதை டவுன்லோட் பண்ணி படித்து பார்க்கணும்னாலும் பார்த்துக்கலாம். அது உங்கள் விருப்பத்தை பொறுத்தது. இப்போது மொத்தம் ரெண்டு விதமான போஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க. அந்த ரெண்டு விதமான போஸ்ட்டுக்கான ஃபுல் டீட்டெயில் பார்த்துடலாம். மொதல் போஸ்ட்டு தட்டச்சர், முற்றிலும் தற்காலிகமானது. சம்பளம் பார்த்தீங்கன்னா 19,500 to 62,000. இங்கே தற்காலிகமானது கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்ளை பண்ணாமல் விட்டுற வேணாம். ஏன்னா தற்காலிகமானதுன்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் பீரியட் கொடுக்கல. ஸோ பின்னாடி வந்து உங்களுக்கு பெர்மனெண்ட் பண்ணுற வாய்ப்பு இருக்கும். இப்போ உங்களை பெர்மனெண்ட் பண்ணலை அப்படின்னா அதையுமே மேலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, தற்காலிகமானது, ஆனால் உங்களை நாங்கள் பின்னாளில் நிரந்தரம் செய்ய மாட்டோம் அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. அந்த வார்த்தை நம்ம சொல்ல இவங்க சொல்லலை. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம அப்ளை பண்ணலாம். நாள் பின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெர்மனெண்ட் பண்ணுற வாய்ப்புகள் இருக்கலாம், அதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கும். ஸோ தற்காலிகமானது கொடுத்துருக்குன்னு சொல்லி யாரும் அப்ளை பண்ணாமல் விட்டுற வேணாம். கல்வித்தகுதி பார்த்திங்கன்னா குறைந்தபட்ச பொது கல்வித்தகுதி, அதாவது SSLC பொது தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 10th படிச்சிருந்தாலே போதும். என்ன டைப்ரைட்டிங் முடிச்சிருக்கணும், போஸ்டிங் பேரை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் டைப்பிஸ்ட்டு. ஸோ தமிழ் அண்ட் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹையர் முடிச்சிருக்க மாதிரி இருக்கும். காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா 15. இன சுழற்சி முறையில் யார் யார் கொடுக்குறா சொல்லியிருக்காங்கன்னா, ஆதி திராவிடர், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர், பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம், பிற்படுத்தப்பட்டவர் பின்தங்கிய வகுப்புகள் முஸ்லீம் தவிர முற்றுரிமை முன்னுரிமையற்ற பெண்கள், பொது போட்டி, பிற்படுத்தவர் பின்தங்கிய முஸ்லீம்கள் தவிர முன்னுரிமையற்றவர், பொது போட்டி, முன்னுரிமை பெற்றவர், தமிழ் வழியில் கல்வி பயின்றவர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் சீர்மரபினர். ஸோ என்ன சொல்லிச்சு முறையில் இவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு எல்லா கேட்டகரிக்குமே பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு ஜாப் கொடுத்துருக்காங்க. இன சுழற்சி முறை, மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் சீர்மரபினர், பிற்படுத்தப்பட்டவர், பின்தங்கிய வகுப்பு முஸ்லீம்கள் தவிர முன்னுரிமை பெற்றவர். ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த போஸ்ட் அப்படின்னு இல்லை. ஸோ எல்லா போஸ்ட்டுக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா கேட்டகரியுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த போஸ்ட் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கிற மனிதன் உங்களுக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணலாம். பதவியின் பெயர், ரெண்டாவது பதவியோட பேர் பார்த்திங்கன்னா சுருக்கெழுத்து தட்டச்சர் நிலை 3.
இதுவும் தற்காலிகமானது. இதுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா 20,600 65,500 வரைக்குமே தராங்க. இதுக்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா மேலே சொன்ன மாதிரி நீங்கள் 10th முடிச்சுட்டு சுருக்கெழுத்து முடிச்சிருந்தா போதுமானது தான். அதுக்கடுத்து இதுக்கான காலி பணிகளுக்கு பார்த்தீங்கன்னா 7. இதுக்கான என்ன சுழற்சி முறையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கேட்டகரியுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் 2 போஸ்ட்டில் எதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்குது, இப்போ நான் ஷார்ட்ஹேண்ட் முடிச்சிருக்கேன்னா நீங்கள் ஷார்ட்ஹேண்ட் அப்ளை பண்ணுங்கள், டைபிஸ்ட் முடிச்சிருந்தா டைபிஸ்ட் அப்ளை பண்ணுங்கள், அது உங்கள் விருப்பம். இப்போ வயது பார்த்தீங்கன்னா 1/7/2022 படி 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதுக்கடுத்து அதிகபட்ச வயது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்குமே வேரி ஆகுது. ஸோ நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்க அப்படிங்கிறத பார்த்து இதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து கடைசி நாள் பார்த்திங்கன்னா 9/9/2021 செப்டம்பர் 9 லாஸ்ட் டேட்டு. அதுக்கடுத்து போஸ்ட்டில் அனுப்ப வேண்டிய அட்ரஸ் பார்த்திங்கன்னா முதன்மை மாவட்ட நீதிபதி, முதன்மை மாவட்ட நீதிமன்றம், நாகப்பட்டினம். இந்த அட்ரஸ்க்கு 9/9/2022 சாயங்காலம் 5 மணிக்குள்ளே அவங்க கையில் போய் சேர்ந்துருக்கிற மாதிரி நீங்கள் வந்து போஸ்ட்டில் போட்டு விடணும். அதுக்கடுத்து கீழே வந்து ஒரு சில ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் டிக்ளரேஷன் இருக்கும், அதெல்லாம் வந்து படித்து பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து இதான் நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்ப வேண்டிய அப்ளிகேஷன் ஃபார்ம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்கள் பேர், அப்பா பேர், டேட் ஆஃப் பர்த், உங்களோட கல்வி தகுதி, தட்டச்சருக்கான தொழில்நுட்ப கல்வித் தகுதி, நீங்கள் டைப்ரைட்டிங்கில் என்னது, சுருக்கெழுத்தில் என்னது முடிச்சிருக்கீங்க, விண்ணப்பிக்கும் பதவியின் பேர் டைப்ரைட்டிங்கா இல்லை சுருக்கெழுத்தா, ரெண்டில் எது வந்து நீங்கள் விண்ணப்பிங்களோ அது. அப்புறம் எந்த இன சுழற்சி எந்த கேட்டகரியில் வரீங்களோ அதை டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் ஜாதியோட உட்பெயர், இப்போ பிசினா அதுக்குள்ள நிறைய பேர் வருவாங்க, அதில் உங்களோட உட்பிரிவு என்னன்னு பார்த்துக்கோங்க. மதம், பிறப்பிடம், திருமணம் ஆனவரா இல்லையா, நிரந்தர முகவரி, அரசு பணியில் முன் அனுபவம் இருந்தால் இருக்குன்னு கொடுங்க, இல்லைனா இல்லை, முன்னுரிமை கோருபவரா. ஸோ நீங்கள் எந்த வழியில் முன்னுரிமையை கேட்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து டிக் பண்ணிக்கோங்க. தமிழ் வழி கற்றவரா, பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் ஆம் கூட பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வைக்கலாம். விண்ணப்பதாரரின் மேல் காவல்துறைக்கு வழக்கு ஏதும் நிலுவையில் உள்ளதா, விண்ணப்பதாரர் மேல் காவல்துறையில் வழக்கு ஏதும் நிலுவையில், அதாவது உங்கள் மேலே ஏதோ போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் இருக்கான்னு கேட்டுருக்காங்க, ஸோ இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. இணைக்கப்பட்ட சான்றிதழ்களின் நகல்களின் எண்ணிக்கை, ஸோ எத்தனை ஜெராக்ஸ் காப்பி வைக்கிறீங்க அப்படிங்கிறது தான். இப்போ அப்ளிகேஷன் ஃபார்மு, அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு, ஏஜ் ப்ரூஃபு, அட்ரஸ் ப்ரூஃபு, உங்களோட எஜுகேஷன் ப்ரூஃபு, அதுக்கடுத்து பிஎஸ்டிஎம் கொடுத்தீங்கன்னா அந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட், நீங்கள் எந்த முன்னுரிமை கொடுத்தீங்கன்னா அந்த முன்னுரிமை சர்டிஃபிகேட்டு, இதெல்லாமே சேர்த்து டோட்டலாக எத்தனை ஜெராக்ஸ் வைக்கிறீங்க அப்படிங்கிறத இதில் வந்து எழுதிடணும். ஏன்னா அவங்க வந்து உங்களுக்கு செக் பண்ணுற ஈஸியாக இருக்கும், சில சமயம் ஒரு சில ஜெராக்ஸ் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை எழுதி வைக்கிறோம்ன்றதை அங்கே மென்ஷன் பண்ணிடுங்க. எல்லா ஜெராக்ஸ்லையுமே அட்டஸ்டட் இருக்கணும், அதாவது செல்ஃப் அட்டஸ்டட் இருக்கணும். அதுபோக உங்கள் தேதி நாள், அப்புறம் உங்கள் சைனை போட்டு நீங்கள் செப்டம்பர் 9, 2022 சாயங்காலம் 5:45 கொடுத்துருக்க அட்ரஸ்க்குள்ளே போய் கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு போய் சேர்கிற மாதிரி அனுப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.